வெல்கம் டு அக்னி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ நம்ம 6வகுப்பு 3வது பருவம் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பாடங்கள் பாருங்கள், காந்தவியல், நீர், அன்றாட வாழ்வில் வேதியியல், நமது சுற்றுச்சூழல், அன்றாட வாழ்வில் தாவரங்கள், இதுதான் முக்கியமான பாடங்கள். காந்தவியல், மேக்னெட், காந்தத்தன்மையுடைய பொருள்கள் வந்து மேக்னெட் என்றும் மேக்னடைட் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த சிறுவன் ஒருத்தன் கண்டுபிடிச்சதுனால அதை மாதிரி பேர் மேக்னடைட், இயற்கை காந்தம் எனப்படுகிறது. ஓகேங்களா, மேக்னடைட் இயற்கை காந்தம். செயற்கை காந்தங்களும் நம்ம இருக்கோம், உருவாக்குறோம். சட்டகாந்தம், லாடகாந்தம், வளையகாந்தம், காந்த ஊசி நம்ம உருவாக்குறோம். காந்தத்தால் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து காந்தத்தன்மையுள்ள பொருட்கள், இரும்பு, கோபால், நிக்கல் இதெல்லாம். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள், காந்தத்தன்மையற்ற பொருட்கள், காகிதம், நெகிழி போன்றவை. காந்த துருவங்கள் உங்களுக்கு தெரியும், வட துருவம், தென் துருவம். காந்தத்தின் ஈர்ப்பு விசை இருமுனையில் அதிகமாக இருக்குது. இந்த இருமுனைகளும் காந்தத்தின் துருவங்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா, தடையின்றி தொங்க விடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலே ஓய்வு நிலைக்கு வரும். ஓகேங்களா, காந்தத்தின் திசை காட்டு பண்பு பல ஆண்டுகளாக திசை அறிய பயன்படுத்தப்படி வருகிறது. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் காந்த கற்களை கட்டி தொங்க விட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர். காந்தத்தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டு கருவிகளை செய்து பயன்படுத்தினர். ஓகேங்களா, காந்த திசை காட்டு கருவி என்பது திசையறி உதவும் ஒரு காந்த ஊசி, காந்த ஊசி பெட்டி ஆகும். அந்த பெட்டிக்குள்ளே அந்த காந்த ஊசி இருக்கும், அது திசை காட்டும். காந்தங்கள் எதிர துருவங்கள் ஒன்றை ஒன்று இருக்கும், ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். ஓகேங்களா, எதிர துருவங்கள் ஈர்க்கும், ஒத்த துருவங்கள் எதிர்க்கும். இந்த டயராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சவுத் நார்த் இருக்குது, நார்த் சவுத்து இருக்குது, நார்த் நார்த்து எதிர்க்குது, சவுத் சவுத்து எதிர்க்குது. கைபேசி, குறுந்தகுடு, கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்தத்தன்மை இழந்துவிடும், அந்த பொருட்களுக்கு பாதிப்பு உள்ளாகும். ஓகேங்களா, இப்போ மொபைல் பக்கத்திலலாம் வைக்கக்கூடாது சொல்கிறேன். சீனா, ஜப்பானில், தென்கொரியாவில் வந்து புல்லட் ட்ரெயின் சொல்கிறாங்களா, அதெல்லாம் காந்த மின்காந்த தொடர் வண்டி தான். ஓகேங்களா, இந்தியாவில் எங்கே மும்பை, டெல்லி, மும்பை, நாக்பூர், சென்னை, பெங்களூரு, மைசூர் போன்ற வழித்தடம் மின்காந்த தொடர் வண்டி இயக்கத்திலான சாத்திய கூறுகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வளோதான் இந்த பாடத்தில், நினைவில் கொள்கைகளை பார்த்துக்கோங்க. புக் பை குவஸ்டின் போகலாம். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் ஊசி, மாலுமி திசை காட்டு கருவியின் முதன்முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வடக்கு தெற்காக திசையில் தான் நிற்கும். காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடியும், திசையை அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் பார்த்து செயற்கை காந்தங்கள் அந்த இது சொன்னேன்ல, லாட காந்தம், அந்த மாதிரி காந்த ஊசி இதெல்லாம் ஆகியோடைய தயாரிப்பு. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் காந்த பொருட்களா எனப்படுகிறது. காகிதம் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் அல்ல. மாலுமி, பழங்கால மாலுமிகள் திசை கண்டைய தங்கள் கப்பில் ஒரு சிறிய காந்த கட்டி தொங்க விட்டது. ஒரு காந்தத்துக்கு எப்பொழுதும் இரு துருவங்கள் இருக்கும். காந்த திசை காட்டி, காந்த ஊசி, ஈர்ப்பு, எதிரெதிர் துருவங்கள், விளக்குதல், ஒத்த துருவங்கள், காந்த துருவங்கள், அதிக காந்த வலிமை. அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு 3rd டேர்ம் 2வது லெசன் நீர். மனித உடலில் உள்ள நீரின் அளவு பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. சிறுநீரங்கள் 83% நீர், நிணநீர் 94%, மூட்டுகள் 83%, நுரையீரல் 80%, தசைகள் 75%, எலும்புகள் 22%, ரத்தம் 83%, தோல் 64%, கல்லீரல் 68%, மூளை 75%, இதயம் 79%. ஸோ ஒவ்வொரு பாகத்துலேயும் எவ்வளோ பர்சன்ட் நீர் உள்ளதுன்றதும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதி வச்சுக்கோங்க, கேட்கலாம். திண்மநிலை, திரவநிலை, வாயுநிலை. திண்மநிலைன்னு பனிக்கட்டி, பனிக்கட்டியாக இருக்குது. எங்கெங்கே இருக்குது,
உயரமான மலை, பனிப்பாறை, துருவப்பிரதேசம். திரவநிலை வந்து எங்கெங்க? கடல்கள், ஏரிகள், ஆறுகள், நிலத்தடி. ஓகேவா? வாயுநிலை எங்கே? நீராவி. நம்ம சுற்றி எல்லா இடத்துலையும் நீராவி இருக்குது. பாருங்கள், புவியில் மொத்த நீர் வந்து 100% எடுத்துக்கிட்டோம்னா, உப்பு நீர் அதாவது கடல் நீர் 97%, சுத்தமான நீர் அதாவது நன்னீர் 3%. ஓகேங்களா? இந்த சுத்தமான நன்னீர் 3%ல திரும்ப பிரிக்கிறாங்க. பனிப்படிவுகள் மற்றும் பனியாறுகள் வந்து 68.7%. அதெல்லாம் இதெல்லாம் உறைஞ்சி போயிருக்கும். ஓகேங்களா? இது இப்போதைக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து நிலத்தடி நீர் 30.1%, இதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர்த்து மேற்பரப்பு நீர் 3.3%, மற்றவை 0.9%. ஸோ நிலத்தடி நீர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னென்னா, அந்த மேற்பரப்பு நீர் ஏரி குளம் சொல்கிறல்ல, அதை திரும்ப கொண்டு வராங்க. அந்த 0.9, 0.3லேருந்து ஏரிகள் வந்து அதில் 87%, நதிகள் 2%, சதுப்பு நிலங்கள் 11%. அப்போ நாம் எது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள், நிலத்தடி நீரும் இந்த ஏரிகள் நதிகள் சதுப்பு நிலங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுறோம்? நன்னீர் 3%ல 30% தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? தெளிவாக கொடுத்துருக்காங்க பாரு, நாங்கள் சொன்னதையும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். நீரானது மண்ணில் உள்ள உப்புகள் மற்றும் தாதுப்பொருட்களை தன்னுடன் கரைத்து எடுத்து செல்கிறது. இந்த உப்புகளும் தாதுக்களும் கடல்கள் மற்றும் பெருங்கடலில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக படிந்து வருகிறது. கடலின் அடிகளில் காணப்படும் எரிமலையும் கடல் நீருடன் உப்பினை சேர்க்கின. அதிக அளவு கரைபொருள் கரைந்துள்ள நீரினை நம்மால் பயன்படுத்துவோம் அல்லது பருவம் இல்லை. இத்தகைய நீரினை நாம் உப்பு நீர், கடல் நீர். ஓகேங்களா? சொல்கிறோம். இது பாருங்கள், நன்னீரில் குறைந்தபட்சம் 0.05% தொடங்கி அதிகபட்சமாக 1% அளவு உப்புகள் இருக்கும். அப்போ இதை நோட் பண்ணிக்கணும். 0.05 to 1%. உவர்ப்பு நீரில் அதிகபட்சம் 3% வரையிலும் உப்புகள் கரைந்த நிலையில் இருக்கும். ஸோ உப்பு நீரில் 3%, கடல் நீரில் 3% மேற்பட்ட அளவில் உப்புகள் கரைந்துள்ளன. ஓகேங்களா? பொதுவான வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது 0°C வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22 உலக நீர் தினம், மார்ச் 22. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நீர் சுழற்சி வந்து 3 நிலை: ஆவியாதல், ஆவி சுருங்குதல் மற்றும் மழை பொழிதல். ஆவியாகும், ஆவி சுருங்கி மேகமாக மாறும், அப்புறம் மழை பொழியும். ஓகேங்களா? இதுதான் நீர் சுழற்சி. இந்த நீர் சுழற்சி நாம் ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி என்றும் அழைக்கிறோம். ஹைட்ராலஜிக்கல் சுழற்சி இது பாருங்கள், ஆவியாகும், மேகமாக மாறும், மழை பொழியும். இதுதான். ஓகேங்களா? இமயமலை பனிப்படிவுகள், பனிப்பாறைகள் மற்றும் பனியாறு கொண்டுள்ளது. ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் 10 பெரிய ஆறுகள் இமயமலையிலிருந்து தொடங்கி பாய்கின்றன. ஏறக்குறைய 100 கோடி மக்களின் வாழ்வாதாரமான நீர் தேவையை இவ்வாறுகள் பூர்த்தி செய்கின்றன. கோவம் வந்து ஒரு முகத்துவாரம் சொல்லியிருக்காங்க. சதுப்பு நிலங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சதுப்பு நிலங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது? சிதம்பரத்தின் அடுத்த பிச்சாவரம், முத்துப்பேட்டை, சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை, காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம், இது எல்லாமே தமிழ்நாடு உள்ள சில சதுப்பு நிலங்கள். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது ஈரம் வச்சுருக்கு, அதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. லவாய்ஸர் பற்றி கொடுத்துருக்காங்க, இது ஜஸ்ட் அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேதியியலில் ஒரு புரட்சி, ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க. 1789 இவர் வெளியிட்ட எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி எனும் புத்தகம் தற்கால வேதியியலுக்கு அடிப்படையாக இருந்தது. லவாய்சியர் 1789 வெளியிட்ட எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி எனும் புத்தகம் தற்கால வேதியியலுக்கு அடிப்படையாக இருந்தது. லவாய்சியர் தான் அந்த டேப்லர் காலம் இந்த பாருங்கள் இந்த இதை உருவாக்குனது. சரிங்களா? காரம் அமிலம் அப்படின்ற ஒரு இதை உருவாக்குனார். இப்போ வாங்க புக் பேக் கொஸ்டின். குளிகள் உள்ள மொத்த நீர் 97% உப்பு நீர். பின்னொருட்டு எது நீர் சுழற்சின்னு ஒரு படிநிலை அல்ல. ஆவியாகவும், ஆவி சுருங்கும், மழை பொழியும், காய்ச்சி வருத்தல் கிடையாது. பின்வரும் முறைகள் நீராவினை வளிமண்டலத்தில் சேர்ப்பது எது? நீராவி போக்கு சேர்க்கும். ஓகேங்களா? ஆவி சுருங்குதல் சேர்க்கும், ஆவியாதல் சேர்க்கும், மழை பொழிதல் சேர்க்காது. ஏன்னா
மழை பொழுது வளிமண்டலத்துலேருந்து வெளில வரும் ஓகேங்களா. ஆனால் இங்கே ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆவி அதில் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு ஆ இல்லை இ ஆவியாதல் ஆவி சுரங்க இது ஆவியாதல் நீராவி போக்கம் தான் அது கொண்டு வளிமண்டலத்தில் சேர்க்கும். ஸோ வந்து ஆப்ஷன் வந்து இ 1 மற்றும் 4. நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நிலத்தடி நீரில் தான் 30% காணப்படுகிறது. வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் போது பெருமளவு உப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேற உப்பு நீரினை மீள பயன்படுத்த சிறந்த வழி என்னென்னா, வெளியேற நீரை ஆழ்துளை கிணற்றருகே விட்டு கசிய வைக்கலாம் ஓகேங்களா. அப்படி அப்படி இல்லாமல் செடிகளுக்கு நீரோட்ட பயன்படுத்தலாம். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், வெளியேற நீரை ஆழ்துளை கிணற்றருகே விட்டு கசிய வைக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக்கு பார்ப்போம். வெள்ளம், அதிகளவு மழை, மேற்பரப்பு நீர், அதை விடுங்க, சூரிய ஒளிந்து நீராவி, சூரிய ஒளிந்து ஆவியதல் ஓகேங்களா. மேற்பரப்பு நீர் வந்து ஏரிகள், மேகங்கள் வந்து ஆவியாதல், உறைந்த நீர் வந்து சூரிய ஒளி தான் ஆவியாதல், மேகங்கள் வந்து நீராவி ஓகேங்களா, உறைந்த நீர் வந்து துருவங்கள். அப்போ வெள்ளம், அதிகளவு மழை, மேற்பரப்பு நீர் ஏரிகள், சூரிய ஒளி ஆவியாதல், மேகங்கள் நீராவி, உறைந்த நீர் துருவங்கள் ஓகேங்களா. 2 லெசன் பார்த்துருக்கோம், 3 லெசன் கண்டிப்பாக பண்ணுவோம்.